நான் மிதிச்சிட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது ஓடிட கூட நடந்துதான் போகணுங்கிறதுக்காக இப்படி ஆக்கி விட்டாங்க. விட்டுருந்தா கழுதை அப்படித்தான் இருக்கும். சரி, அவரு ஏறி போயிட்டு இருக்காரு, கழுதையில ஏறி போயிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாலடைஞ்ச ஊர் வருது. ஒரு ஊர் பாலடைஞ்சு போய் கிடக்குது. அந்த ஊர் இருந்த அறிகுறியே இல்ல, கட்டணங்களா எரிஞ்சு போயிருக்குது. ஊர்ல ஒரு மனுஷனே நடமாட்டதே காணா, இல்ல செதுப்பிட்டானுவோ. அந்த ஊரை பார்த்தோன்னு நினைக்கிறாரு, இப்படி ஒண்ணும் இல்லாம போன ஊரை எல்லாம் இப்படி உசுராக்குவான். சும்மா போகும்போது நினைப்போம். ஒரு வருதுக்கு போயிட்டு இருக்கும் போதே அண்ணா யுகை இல்லாஹோ அண்ணா யுகை ஹாதி இல்லாஹோ பாத மூத்தியா, இந்த ஊர் நாசமா போச்சு. இந்த ஊர்ல உள்ள உனையெல்லாம் அல்ல எப்படி திருப்பி உசுராக்குவான்? எத்தனை வருஷத்துக்கு முடி அழிஞ்சு போச்சு, பாலடைஞ்சு கிடக்குது, ஒண்ணும் இல்லாம செதறி போச்சு, இது எப்படி அல்லாஹ் உசுராக்குவான் சந்தேகப்பட்டாரு. இந்த மாதிரி அழிஞ்சு மக்கி மண்ணோட மண்ணா போன பிறகு எப்படி அதை காப்பாத்துவான சந்தேகப்பட்டாரு. 100 வருஷம் அப்படி கடந்தாச்சு. 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் அவரை எழுப்புறான், உசுர கொடுத்து கம்ல பிஸ்த எவ்வளவு நாளை படுத்திருந்திருப்ப, எவ்வளவு நாள் தூங்கி இருப்பேன். அவர் என்ன சொல்வாரு, லபிஸ்து யோமோ நபாலோ யோமின், சும்மா ஒரு நாள் அரை நாள் இருக்கு, காலைல படுத்திருப்ப, சாயந்தரம் எழுந்திரிச்சிட்டேன். இது எந்திரிச்சு அப்படித்தானே தெரியும், எத்தனை வருஷம் லைஃப் ஓடல இல்ல, மூத்தாயிட்டா என்ன நடந்து தெரியாது தானே. அவர் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு செய்யறாரு, அது ஒரு அரை நாள் ஒரு நாள் இருக்கும், அவ்வளவுதான், 100 வருஷம் எல்லாம் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லி போடுறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லப்பா நீ இந்த மாதிரி கடந்து 100 வருஷம் ஆச்சு, 100 வருஷத்துக்கு ப்ரூஃப் வேணுமா? பொந்தூர் இலா தாமிக்க ஷராபிக்க லம்யத்த சன்ன ஒந்தூர் இலா ஹிமாரிக்க, நீ ஏறி வந்து ஒரு கழுத அதை பார்த்தா கழுதையே காணாம், அப்படி கழுத அப்படி செத்து அப்படி மக்கி அப்படி எல்லாம் அப்படி கூடாயி சாம்பலை பார்த்தா தெரியுது, தொட்டா புல்வன் கொட்டி பெருமாள் இருக்கு. அந்த மாதிரி மக்கி போன எலும்பு கழுத வடிவத்தில் என்ன செய்யுது, எலும்பு தான் கிடக்குது. பாத்துக்கிட்டியா, நீ ஏறி வந்த கழுதாதான், இவ்வளவு நாளாச்சு, நீ மூத்தா போய் எவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு நாளாச்சு. அதே நேரத்தில் வாரு பொங்குறீங்களா, தாமிக்க சராபிக்க, நீ கொண்டு வந்திய சோறு, நீ கொண்டு வந்திய குடிபானம் அதப்பார், லம்யத்தை சன்ன அது கெட்டு போகல. ஒரே இடத்துல உன்னை கெட்டு போய் வச்சுட்டான் அல்லாஹ், அங்க என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் வந்து ஏசி பண்ணி விட்டுறான், அதை மட்டும் ஃப்ரீசர்ல போட்ட மாதிரி நினைச்சான். அது கெட்டு போகாமல் உணவை எவ்வளவு நாளைக்கு கெட்டு போகாமையும் வைக்க முடியுங்கிற ஒரு நாலேஜ் இதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், உணவை கெட்டு போகாம ஆக்கி போடுறான். பாக்குற சோறு அப்படியே இருக்குது, சோறா ரொட்டியான்னு தெரியல, உணவுங்கிற அல்ல, நம்ம நாட்டுக்கு சோறு தானே வழங்கு, அதுக்குதான் சோறு இருக்கிறேன், சோறு அப்படியே இருக்குது, குழம்பு அப்படியே இருக்குது, ஆனா கழுதே காரணம் அது போச்சு. அப்ப என்ன செய்யறா அல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா, இதுதான்ப்பா உன்னுடைய இந்த எலும்புகளை எல்லாம் சேர்த்து இப்ப உசுராக்கி காட்டுற பாரு அப்படின்னு அந்த கழுத எலும்புகளை உசுராக்கி காட்டி இந்த பாரு இப்படித்தான் ஆக்குவேன் முடிஞ்சு வச்சான்னு சொல்லி காட்டுறான். 100 வருஷம் கழிச்சு இவர் வர்றாரு. ஏன் கடவுளுடைய மகன் சொல்ல மாட்டாங்க, 100 வருஷம் போனாலு போன மாதிரி திரும்பி அதே வயசுல வந்தாருன்னு சொன்னா கடவுள் பிள்ளைய அதே மாதிரி வளர்ந்தாலும் 100 வருஷம் முந்தைய அவரு போனாலும் யாரோ பக்கம் கிளை கிளட்டு இருக்கும்ல, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த ஆளு இப்ப அதுதான் அல்லாவுடைய மகன்ட்டாங்க, அதிசயமா பிறந்து வந்தார்ல, இவரு செத்து புழைச்சிருக்காருல, இதுதான் விஷயம். இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டா, இவரு மூத்தா போயிட்டாரு, அல்ல மூத்தாக்கி விட்டான், மூத்தாக்குன போல பக்கத்துலாம் கிடக்குது, கழுதா கழுது எல்லாமே இருக்குது, என்ன நடக்குது என்று அவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியல, எழுப்பி கேட்டவன 100 வருஷம் ஆச்சுன்னு சொல்ல முடிஞ்சா, அந்த கழுதாதுன்னு ஒரு ஆள சொல்ல முடிஞ்சா, கண்ணுக்கு முன்னாடி உட்கார வச்சு காட்டி இந்த கழுதெல்லாம் பார்த்த பிறகாவது எவ்வளவு நாள் பாண்டு கேட்டா அவர்னா நீங்க என்ன சொல்லல தான் அவர் சொல்லிருக்காரு. நீங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் என்ன பதில் சொல்லுவோம், ஒரு நாள்னு சொல்லுவோம், அரை நாள்னு சொல்லுவோம், இதான அவருடைய நிலைமையும். அப்ப இதெல்லாம் எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி காட்டுறான், ஒரு மனிதன் வந்து மனிதன் தான் எந்த நேரத்திலையுமே, அவரிடமிருந்து சில அற்புதங்கள்ல ஒரு சில நேரங்களில் அல்ல நிகழ செய்தால் கூட மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ மனிதன் அல்லாஹ் செய்யற வேலையை செய்யக்கூடியவர்களாகவோ யாரையுமே ஆக்கினது இல்லை இப்படிங்கிறதுக்கு நிறைய. அதே மாதிரி யூசுப் நபி எடுத்துக்கிறங்க, யூசுப் நபி எவ்வளவு துன்பம், நபி எல்லாம் மந்திரவாதி, நம்ம என்ன அவ்வளோ என்ன மந்திரவாதி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் அவரை நெருங்க முடியாது அப்படி பசுமாக்கிடுவாரு, அவன் வந்து அப்படி தான் அழிஞ்சு போயிட்டான், அப்படி தான் அழிஞ்சு போயிட்டாங்கிறீங்க. இவர் மேல என்ன நடக்குது, கிணத்துல ஒன்றே போடுறாங்க, தகப்பன்ட்டு பிரிக்கிறாங்க, அவர் மந்திர சக்தியில தப்பிச்சுக்க முடியல,
கணத்துல கொண்டே போடுறாங்க தப்பிச்சுக்கிற முடியல, கொண்டே அடிமையா விக்கிறாங்க தப்பிச்சுக்கிற முடியல, கடைசியில் ஒரு பொம்பளை பரிசு வந்து ஜெயில போடுது அதையும் தப்பிச்சுக்கிற முடியல. அவ்வளவுக்கு அவர் அல்லாஹ் அல்லாஹ் இழுத்து இழுப்புக்கு ஒரு போக வேண்டி இருந்தே தவிர நான் சிறைக்கு போக மாட்டேன் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமாண்டு அப்படி சங்கில உடைச்சு வர வேண்டியதானுங்க, மந்திரம் பண்ணி பூண்டு ஊதி சிறையெல்லாம் தூத்துல ஆக வேண்டியதானே, அதெல்லாம் ஆக்க முடியல. அல்ல மன்னருடைய உள்ளத்தை போய் மாத்தி உன் கொண்டாடி தானே தப்பு செஞ்சு நான் பண்ணலடா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நிரபராதி என்று காட்டிக்கலாம்ல. இவர் மேல பொம்பளை கையப்பிடிச்சிருக்கதாக புகார், அந்த பொம்பளையை எடுத்துப்பட்டு இவர் மேல பழைய போட்டு விட்டுருச்சு. அப்ப கணவருக்கு சந்தேகம் வருது, இப்ப இந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கணவரு, ஒரு மனிதனுடைய ஒழுக்க வாழ்க்கையின் மீது சுமத்தப்படுற பழி லேசான பழியா, அந்த பழி அவர் மீது சுமத்தப்படும் பொழுது இந்த இடத்துல மந்திரம் வேலை செஞ்சிருக்கணும். என்ன வேலை செஞ்சிருக்கணும், இப்படி ஒரு பழியை சுமந்துக்கிட்டு நம்ம போனா என்ன ஆகுறது, கேவலமாச்ச. நம்ம எப்படிப்பட்ட குடும்பத்தில் யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள், நம்ம இப்ராஹிம் நபியுடைய நாலாவது தலைமுறை பேர் இல்லனா, இப்ராஹிமுடைய மகன் இசாக்கு, இசாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப், இப்படி நாலு நபிமார்களுடைய வழித்தோன்றலா வந்தா பொம்பளை பிடிச்சி கையப்பிடிச்சிருத்தன்னு சொல்லிவிட்டாங்களே, நொந்து போயிருக்கணுமா என்ன பண்ணிருக்கணும், மன்னருடைய உள்ளத்தை அப்படி மாத்தி, அங்க உள்ள நீதிமான்களுடைய உள்ளத்தை மாத்தி, அந்த பொம்பளை தப்பு செஞ்சவ இவர் செய்யலன்னு ஆக முடிஞ்சா, இல்ல சிறையில் கொண்டு அடைச்சுட்டாங்க, சிறைக்கு போனாரு, கஷ்டப்பட்டாரு, பலவித துன்பங்களுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த விஷயம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அல்லாஹ் மறக்கல, கைதிகளுக்கு எல்லாம் இஸ்லாமிய அறிவுரைகளை போதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், ஒரு மனிதன் உங்க வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படுற மாதிரி யூசுப் நபி வாழ்க்கையில ஏற்படுது, அதை விட அதிகமா ஏற்படுது. அவ்வளவையும் ஒரு மனிதன் என்ற நிலையில தாங்கிக் கொள்ள நிலையெல்லாம் இருந்தாரே தவிர, அவர் ஒரு மந்திர சக்தியை கொண்டவராக இருந்து அதை முறியடிக்கக்கூடியவராக அவர் அனுப்பப்படவே இல்லை. இது யூசுப் நபியுடைய வரலாறுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அய்யூப் நபிக்கு எவ்வளவு நோய்கள், அந்த மாதிரி ஒரு நோய் உலகத்தில் யாருக்கு நல்லா கொடுத்திருப்பாரான்னு தெரியாது, அவ்வளவு பெரிய நோய்களை கொடுத்து அந்த நோயை நிற்கக்கூடிய மந்திரவாதியா நோய் நிவாரணியா இருந்தாரா? நம்ம நினைக்கிறோம் நோயா அந்த விளையாட்ட போங்க, வயிற்று எந்த விளையாட்ட போங்க, தலைவலிக்கு இந்த விளையாட்ட போங்கிறீங்களே. அய்யூப் நபி அவ்வளவு பெரிய மகான், அவருக்கு நோய் வந்திருக்குது, ரப்பி அன்னி மசனிகள் துர்ரு வந்த அர்ஹமுர் ராஹிமீன், யாரெல்லாம் எனக்கு நோய் வந்துருச்சு நீ அர்ஹமுர் ராஹிமீனா இருக்கிற, இதான் அவருடைய பிரார்த்தனை. அவர் மந்திரத்தில் ஊதி தன்னை தானே குணப்படுத்திக்கிற முடியல, நோய் வராம தடுத்துக்கிற முடியல, நோய் வந்த பிறகு நீக்கிறவன் அவன் தான் அவர் நம்புறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த அய்யூப் நபியுடைய தூசிக்கு அவருடைய ஒட்டிக்கிட்டு இருந்த நோய் கிருமிகள் இருக்க, அந்த கிருமிக்கு சமம் இல்லாதவர்களை எல்லாம் நோய் இருக்கக்கூடிய கடவுள் என்று நம்புகிறோம். அப்ப என்ன என்ன ஈமானுக்கு பேரு, எந்த அடிப்படையில இந்த மனிதர்களை நீ கடவுள்னு சொல்றீங்க, அய்யூப் நபிக்கு மேல இவங்க எல்லாம் சிறந்தவர்களா, இப்படி அய்யூப் நபி எடுத்துக்கிறீங்க, யூசுப் நபி எடுத்துக்கிறீங்க, சுலைமான எடுத்துக்கிறீங்க, எல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஏன் இப்படி போனோம், எப்படி நம்மளை மாத்தினாங்க, இவ்வளவு அழகான குரானை வச்சுக்கிட்டு இவ்வளவு அழகான கொள்கை சொந்தக்காரர்களா இருக்கிற நம்மளை ஒண்ணும் இல்லாம ஏறுக்கு மாறா மாத்தி விட்டாங்களே விளங்கும் பொழுதுதான் நம்ம தடம் புரண்டிருக்கிறோம் விளங்குது. அதனால இந்த இரண்டு நாள் சொன்னதை நல்லா யாபத்தில் வச்சுக்கிறனும், இந்த மூணு நாள் சொன்னது, முதல்ல யாரையும் நாம் மகான் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை, அது அல்லாவுக்கு தான் தெரியும், அதற்கு அவ்வளவு சான்றுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இரண்டாவது, மகான்கள் என்று யார் அல்லாவாலேயே சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அந்த மகான்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக வரவே இல்லை, மனிதர்களாகத்தான் வந்தார்கள். மனிதர்களைப் போலவே நோய்வாய்ப்பட்டார்கள், கல்யாணம் பண்ணார்கள், கஷ்டப்பட்டார்கள், மூத்தானார்கள், கொல்லப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள், வீடு நாடு கடத்தப்பட்டார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், பலவிதமான கல்லால் எரிஞ்சு கொல்லப்பட்டார்கள், அறுத்து கொல்லப்பட்டார்கள், வெட்டி கொல்லப்பட்டார்கள், பல் உடைக்கப்பட்டார்கள், எல்லா துன்பங்களுக்கும் ஆளாகி நின்றார்கள். அப்ப நம்ம என்ன வழங்கிறோம், அல்லாங்கிறது வேற, மனுஷங்கிறது வேற, அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் கொண்டு போய் வைக்க முடியாது என்பதற்கான சான்றுகளை எல்லா நபிமார்களையும் வைத்து நம்ம தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களையெல்லாம் விட சிறந்தவர், நம்ம நம்பக்கூடியவர், மிகச்சிறந்த நபியா, ஹாத்தமுன் நபியின், ரஹமத்துல்லில் ஆலமீன், அகில உலகத்துக்கு அருக்கூடங்கிறம, அவர்கள் எல்லா வகையிலும் மனிதராக இருந்தார்களா, மந்திரவாதியா இருந்தார்களா, அல்லாஹ்வுடைய தன்மை தனக்கு இருக்குன்னு சொன்னார்களா, அப்படி நடந்து காட்டினார்களா, அல்லது மனிதராகவே தான் கடைசி வரைக்கும் இருந்தார்களா, என்ன போதித்தார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு நம்ம பார்ப்போம். அதுக்கு மேல ஒரு மகான் இருந்தா கொண்டு வா. இந்த நபிமார்களை பத்தி நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம இருக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றார், அவங்களை தங்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை பற்றி சஹாபாக்கள் எப்படி நம்பினார்கள், இவைகளை எல்லாம் தொகுத்து சில நாட்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாந்து நிப்பாட்டி இதுக்கு மேலே யாராவது மகான் அல்லாஹ்
الله.